இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல ஆன்மீக தாந்திரிக பிராயச்சத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் சில நேரங்கள் தடங்களாயிண்டே இருக்கு. இந்த தடங்களை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருந்ததுன்னா போதும் சார். முந்தையெல்லாம் நான் எடுத்தேன்னா சட்டுன்னு அந்த காரியத்தை முடிப்பேன், இப்ப என்னமோ தெரியல எடுத்தேன்னா தடங்களாகுது சார். இந்த தடங்களை மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுன்னா, ஞாயிறிலிருந்து சரியா பார்த்துலாம் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு காலம் இருக்கு பார்த்தீங்களா, ஞாயிறிலிருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு காலங்களில் துர்காம்பாளுக்கு வழக்கேத்துங்க. கோயில் அந்த நேரத்தை திறந்துருக்காது. சில நேரங்கள் பார்த்துட்டுனா 1-3 ராகு காலம் வருது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது, கோயில் திறந்துருக்காது, வீட்டிலேயே சுவாமி படுத்துக்கிட்ட அந்த ராகு காலத்தில் நெய்தீபம் ஏற்றுங்க. உங்கள் காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அந்த காரியங்கள் தடங்கள் ஏன் நடக்குதுங்கிறத விஷயத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு பல டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இந்த ராகு கால வழிபாடு, இந்த ராகு கால வழிபாடு அதுவும் வாரத்தில் எல்லா நாட்களும் ராகு கால வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லைஃப்பில் சில விஷயங்கள் தடங்களாகும்போது அதனுடைய என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா தான் அதை தாண்டி அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்பேற்பட்ட தடங்களை மாறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த ராகு கால வழிபாட்டுக்கு உண்டு. ஆக ராகு கால வழிபாட்டில் துர்காம்பாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய தினம் ராகு காலத்தில் துர்காம்பாளுக்கு 2 தீபம் ஏற்றுங்க. எதனால் தடங்கள் வருது, இந்த தடங்களை மாறுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்குள்ளேயே தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக வெற்றி பெறுறதுக்கும் தடங்கள்லேருந்து மாறி வர்றதுக்கும் தடங்கள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.